மின்சார கனெக்ஷனை நாங்கள் வந்து துண்டிக்க போகிறோம், நீங்கள் போன மாதம் பணம் இன்னும் கட்டலை, அது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, எனவே இன்றைக்கி இரவு 10:30 உங்களுடைய மின்சார தொடர்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு மெசேஜ் வரும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி பணத்தை கட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, சந்தேகம் இருந்ததுன்னா இந்த குறிப்பிட்ட நம்பரில் கூப்பிடுங்க அப்படின்னு மெசேஜ் வருது. இந்த தகவலை மட்டும் சொன்னால் போதும், தயவு செஞ்சு அவங்க கூட தொடர்பு கொள்ளாதீங்க. பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப உஷாராக இருங்க. எல்லாருமே மொபைல் ஃபோன் இருக்குது, அதே மாதிரி இன்டர்நெட் இருக்குது, இதை பயன்படுத்திட்டு ஒரு சிலர் உங்களை காண்டாக்ட் பண்ணி இல்லை உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து அதன் மூலமாக உங்கள்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்ருக்குது. பல்வேறு விதமான இன்டர்நெட் மோசடிகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போது புதுசாக ஒரு மோசடி வந்திருக்கு, அதை வேணா ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் மோசடி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களுடைய மின்சார கனெக்ஷனை நாங்கள் வந்து துண்டிக்க போகிறோம், நீங்கள் போன மாதம் பணம் இன்னும் கட்டலை, அது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, எனவே இன்றைக்கி இரவு 10:30 உங்களுடைய மின்சார தொடர்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு மெசேஜ் வரும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி பணத்தை கட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, சந்தேகம் இருந்ததுன்னா இந்த குறிப்பிட்ட நம்பரில் கூப்பிடுங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அந்த நம்பரில் கூப்பிட்டாக்கா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இல்லைங்க, நீங்கள் பணம் கட்டலை, நீங்கள் உடனடியாக ஒரு வெப்சைட் அதாவது ஒரு 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 ஆப் ஒரு ஆப்பை நீங்கள் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள், பண்ணிட்டேங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஃபோனில் பண்ண பிறகு அவங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் உடனே அங்கே எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது, அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸரே ஃபோன் பண்ணுற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய டேட்டா எல்லாம் அந்த மோசடி பண்ணுறவங்ககிட்ட இருக்கும், நீங்கள் என்ன தேதியில் கட்டிருக்கிறீங்க ஆனால் அது அப்டேட் ஆகலைங்க, எனவே தான் உங்களுக்கு இப்போ பவர் கனெக்ஷன் கட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் சேனல் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ஒரு 10 ரூபா மட்டும் போடுங்க, நான் அப்புறமா உங்களுடைய ரிசிப்ட் எல்லாமே அந்த ஆப்பில் போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி இவர் 10 ரூபா அனுப்பிச்ச நேரம் தாங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் இவருக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 2 லட்ச ரூபா எவ்வளோ பணம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இது ஒரு மோசமான ஒரு மோசடி. இது இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் டவுன்லோட் பண்ணதும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கிடச்சிடும், எனவே வந்து ஓடிபி நம்பர் உங்கள் ஃபோனில் வரும்போது அவங்களுக்கு கிடச்சிடும், அதன் மூலமாக தான் எல்லா பணத்தை எடுத்துருவாங்க. ஸோ மின்சார வாரியம் பணம் கட்டலை நீங்கள் அதனால் துண்டிக்க போகிறோம், மின்சாரத்தை துண்டிக்க போகிறோம் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணுங்கள், அதை பற்றி எதையுமே நீங்கள் பதில் கொடுக்காதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த நபரை பிடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா எங்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுங்கள், 100 112 இல்லடி எங்களுடைய காவல் உதவியில் இந்த தகவலை மட்டும் சொன்னால் போதும், தயவு செஞ்சு அவங்க கூட தொடர்பு கொள்ளாதீங்க, பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப உஷாராக இருக்கேன்.